ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் இப்போ வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து வெட்டக்கூடிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல்டு ஒரு ரோபோட்டை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மெஷினை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா களைகளை வந்து வெட்டுறதுக்கு இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்ருக்கிறது கோழிகளுக்கு, ஆடுகளுக்கு, மாடுகளுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் தயாரிக்கக்கூடிய மிஷினை தான் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கலாம், அதுக்கான மேலே ரா மெட்டீரியல்ஸில் கொட்டின பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெல்லட் ஷேப்பில் வந்து அது எப்படி வந்து அரைச்சி வந்து தருதுன்றதை நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வந்து வெட்டுறதுக்கு பதிலாக அதை வந்து அப்படியே வேரோடு பிடுங்கி இன்னும் தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து வைக்கக்கூடிய ஒரு மிஷினை தான் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க காய்ஸ். அதை பார்க்கலாம் இப்போ எப்படி வந்து வச்சு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது லாக் ஸ்பிட்டர் மிஷினை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. மரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து விறகுக்காக வந்து வெட்டி தரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அருகுலா கீரையோட அறுவடையை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு இந்த ரோலர் பிளேட்ஸை யூஸ் பண்ணி அந்த அருகுலா கீரையை வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரிக் மேக்கிங் மிஷினை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதை பாருங்கள், செங்கலை வந்து எப்படி வந்து அருமையாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்துட்ருக்கிறது டேப் மேக்கிங் மிஷினை தான் வந்து பார்க்குறீங்க காய்ஸ். ரோல் டேப் வந்து எப்படி வந்து தயாராகுதுன்றதை நீங்களே வந்து பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக இருக்கு இல்லைங்க காய்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது கார்டனிங் ப்ராசஸை தான் வந்து பார்க்குறீங்க. அந்த புல் ஓரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து செதுக்கிறது தான் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவே நல்லா இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு ப்ரெஷர் வாஷிங்கை தான் வந்து பார்க்குறீங்க. நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து போட்டிருப்போம்ல, அதை வந்து நீட்டாக வந்து சுத்தம் பண்ணுற வீடியோ தான் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த டூலை வந்து நல்லா பாருங்கள் காய்ஸ். நிலத்தில் வந்து ஒரு குழி தோண்டணுன்னா இந்த டூல் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தோண்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கிங் ஏரியா இந்த மாதிரி ஏரியாஸை வந்து மார்க்கிங் பண்ணுறதுக்கு இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் அது எவ்வளோ ஈவனாக வந்து ஸ்ட்ரைட் லைனில் வந்து மார்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்க்குறது ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்புன்னு தான் வந்து சொல்லலாம். சிம்பிளான ஐடியா தான். நம்ம காங்கிரீட் மிக்சிங் மிஷின் இருக்குல்ல, அது மாதிரியே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து இருக்குது கலவையை. நெக்ஸ்ட் இந்த மிஷினை பாருங்கள், ரெண்டு மரங்களுக்கு இடையே இருக்கிற மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தூர்வாரி விடுது காய்ஸ். ஏன்னா சென்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் குப்பை வளர்ந்துருக்கும். நீங்கள் இப்போ வந்து பார்க்குறது பெரிய சைஸ் கேபிள் வயர்ஸை வந்து கட் பண்ணக்கூடிய மிஷினு தான் வந்து பார்க்குறீங்க. இது ஹேண்ட் ஆப்ரேட்டட் தான் காய்ஸ் டோட்டலி. அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு வந்து பாருங்களேன். பாருங்கள் வயரை வந்து எப்படி வந்து கட் பண்ணிடுச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கிறது கிளாம்ப் மேக்கிங்கு மிஷினை தான் வந்து பார்த்துருக்கீங்க. பெரிய பெரிய வாட்டர் பைப்ஸை வந்து செவுத்தோடு வச்சு இது பண்ணேன். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஸ்ரெட்டிங் மிஷினை தான் வந்து பார்க்குறீங்க. ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ரெட்டிங் மிஷின். வேஸ்ட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த மிஷினில் போட்டு தூள் தூளாக்கி ரீஸ்டோர் வந்து பண்ணுவாங்க ரீசைக்ளிங் பர்பஸ்க்காக. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது நிலத்தை வந்து உழுகிற மிஷினை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கான அட்டாச்மெண்ட்டை தான் பார்க்குறீங்க கைஸ். அது பாருங்களேன் எப்படி வந்து நிலத்தை வந்து உழுதுட்ருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம், அது வந்து மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேப்பர் மாதிரி வந்து சீவுதுன்னு வந்து பாருங்கள் காய்ஸ். சே, உட்டன் பேப்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து சொல்லணும். பட்டர் ஸ்லீவ்ஸ் மாதிரி மரத்தை வந்து அந்த மிஷின் வந்து சீவி இந்த மாதிரி பேப்பரை வந்து அனுப்பிட்டுருக்கு. இப்போ வந்து பைப் வந்து உடஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டீல் பைப் கொடுத்துருக்கிறது, அதை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்றத நீங்களே வந்து பாருங்கள். சிம்பிளான ஒரு ஐடியா தான் பாருங்கள் காய்ஸ், எப்படி வந்து ரிமூவ் பண்ணி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. இந்த ஒரு இதை வந்து பாருங்க காய்ஸ். இப்போ ஹார்ட் அண்ட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி விடுது. நல்லா இறுகி போயிடுச்சுன்னா வச்சுங்களேன் தண்ணி உறிஞ்சாது. அதுக்காக தான் இப்போ கேபேஜ் ஹார்வெஸ்டிங்கை தான் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. முட்டைக்கோசை வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து இந்த மிஷினோட ஹெல்ப்னாலும் ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த ஒர்க்கர்ஸ் வந்து அதை வந்து லோட் பண்ணுறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து புல்வெளியை வந்து லே பண்ணுறது தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்டம்ப் ரூல் மிஷினை தான் வந்து பார்க்குறீங்க. வேரோட வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து அது வந்து எப்படி வந்து வெட்டின பின்னாடி பிடிங்கி எடுக்குதுன்னு வந்து பாருங்களேன். வேற எப்பயும் வந்து அகற்றுறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது பிளாஸ்டிக் மிஷினை தான் வந்து பார்க்குறீங்க காய்ஸ்.
பிளாஸ்டிங் ரொம்ப அருமையாக வந்து இந்த மிஷினால் வந்து செய்ய முடியும். குயிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிடும். நீங்கள் இப்போ வந்து ரூட்டிங் சீட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை தான் வந்து பார்க்குறீங்க. இதை பார்த்தீங்களா, ஹேண்ட் ஆப்ரேட்டட் டூலை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த டூலை வந்து பாருங்கள் காய்ஸ், ஒரு ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவுமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூல் வந்து நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி கீரை கட்டு இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து டைப் பண்ணுறதுக்கு வந்து பண்டில் போடுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ளோ மோல்டிங் ப்ராசஸ்னால் வந்து வாட்டர் கேன்ஸ் எல்லாம் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பேரல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆகுதுன்றதை நீங்களே பார்க்கலாம். மக்காச்சோளத்தை வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுற மிஷினை தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க காய்ஸ். பாருங்களே, மக்காச்சோளத்தை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை எடுத்து ஒரு பேக்கில் வந்து லோட் பண்ணுறது. நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பிரிண்டிங் டிவைஸை தான் வந்து பார்க்குறீங்க. சரி, மேக்ஸ் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு அந்த மிஷின் யூஸ் ஆகும் ரொம்பவுமே. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது குக்கும்பரோட தோலை வந்து உரிக்கக்கூடிய ப்ராசஸை தான் வந்து பார்க்குறீங்க. ஃபேக்ட்ரிஸ்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் வந்து வெஜிடபிள்ஸை ப்ராசஸிங் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பேல் போடுற மிஷினை தான் வந்து பார்க்குறீங்க காய்ஸ். பாருங்கள் அது வந்து எப்படி வந்து அது வந்து ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த ப்ளஃபிங் மிஷினை வந்து பாருங்கள் காய்ஸ், எப்படி வந்து அது வந்து ப்ளஃப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்க காய்ஸ், அருமையாக. நீங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரஷ் ஆப்ரேட்டிங் மிஷினை தான் வந்து பார்த்துட்டீங்க. ரோடை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ப்ரஷ் உள்ள மிஷின்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸ் பேக்கிங் மிஷினை தான் வந்து பார்க்குறீங்க. அதை பாருங்கள் எப்படி வந்து அது வந்து பேக்கிங் பண்ணுது அப்படின்னு. ஹீட் பேக்கிங்னு வைங்களே. நெக்ஸ்ட்டு ஹெவி கேபிள் ரீஸ்டோரேஷன் ப்ராசஸை தான் பார்க்குறீங்க. பெரிய கேபிள்ஸில் வந்து காப்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், காப்பர் ஸ்ட்ராண்ட்ஸு, அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து சக்கரவெளி கிழங்கு பறிச்சு எடுக்கிறது தான் வந்து பார்க்குறீங்க. ஒரு போல்ட் உடஞ்சிருச்சுன்னா வந்து அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்றத நீங்களே வந்து பாருங்கள். டேப்பை யூஸ் பண்ணி வந்து எப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்கன்றதை பாருங்கள் காய்ஸ்.